தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரலை கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போதைய நேரலையில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் மாதேஷ். பிரியன் சார், இந்த கொரோனா இரண்டாவது பேரலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவே இந்த தேசமே வந்து போராடி கொண்டிருக்கிறது கொரோனாவுக்கு எதிராக. நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஒரு விழிப்புணர்வு கருத்தா சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து இந்த சில லாக்டவுனில் சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து அனுசரித்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சுய கட்டுப்பாடு, அதாவது மாஸ்க் அணியிறது, சமூக இடைவெளி, அப்புறம் கூட்டத்திலலாம் போகாமல் இருக்கிறது, அடிக்கடி கைகளை வந்து வாஷ் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து கவனம் செலுத்தினா ஒரு தனி மனிதன் தன் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டான் என்றால் அது வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அதனால பலன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எப்படி நம்ம அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி தனி மனிதனும் சில கடமைகள் இருக்கு, அவன் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த தொற்று பரவாமல் தடுக்கிறதுக்கு தனி மனிதனும் உதவணும், அரசாங்கமும் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறதுதான் என்னுடைய கருத்து. எஸ், ஒரு விழிப்புணர்வு கருத்தா உங்கள் மூலமாக மக்களுக்கு கொடுத்திருக்கோம். நான் தலைப்புக்கு வந்துடுறேன். உற்சாகத்தில் இருக்கிறதா திமுக திரு ஸ்டாலின்? நேற்றைக்கு திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில வந்து நிவாரணப் பொருட்களை, கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கும் போது மே 2க்கு பிறகு ஊரடங்கெல்லாம் இருக்காது, கொரோனா ஊரடங்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு எல்லாம் பதிவிடுறாரு. ரொம்பவும் அதீத நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஐபேக் அவருக்கு, திமுகவினருக்கு. அமைச்சர்கள் பட்டியல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல, கடந்த தேர்தல் இந்த மாதிரி தேர்தல் வாக்கு எண்ணும் நாட்களை ஒட்டி இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி அமைச்சரவை பட்டியல் எல்லாம் வெளியா இருக்குங்களா கடந்த காலங்கள்ல? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுடைய அந்த நம்பிக்கை, மீண்டும் நாம ஆட்சிக்கு வருவோம் இந்த நம்பிக்கை வந்து ஒரு எதிர்கட்சிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா தான் நான் பாக்குறேன். அதுல வந்து எதை தவறும் இருக்கிறதா நான் நினைக்கல. அதுக்கான காரணங்களும் இருக்கிறத நான் பாக்குறேன். அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்பொழுது 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தன்னுடைய கூட்டணியை வந்து பலமாக அமைச்சிட்டதை நம்ம பார்த்தோம். அதே கூட்டணி கிட்டத்தட்ட 2021 கண்டினியூ ஆகுது. பட் 2016 அந்த கூட்டணி இல்லை. பட் அந்த திமுக கூட்டணி வந்து ஒரு 1.1% தான் ஆட்சி எழுந்ததை பார்த்தோம். இப்போ வந்து பாமகவும் பாஜகவும் மதிமுக அணியில் சேர்ந்திருந்தா கூட இந்த திமுக கூட்டணின்றது ஒரு வெற்றியை காட்டின ஒரு கூட்டணியாக இருக்குது 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில். அதே மாதிரி அசம்பிளிலையும் பார்த்தீங்கன்னா 13 இடங்கள் திமுக வெற்றி பெற்றாங்க, 11 இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெற்றாங்க. அதை பின்னாடி நடந்த இடைத்தேர்தல் உட்பட பார்க்கும்பொழுது இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட இடங்கள் இருந்ததுனால ஆட்சியை வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடிஞ்சது. இப்போ அதிக இடங்கள் வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில் திமுக தான்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதனால ஒரு நம்பிக்கையோடு வந்து அவங்க இருக்காங்க. 2021 தேர்தல் மட்டும் அந்த கெமிஸ்ட்ரியும் அப்படி தான் இருக்குது, இப்போ அரித்மேட்டிக்கும் அப்படி தான் இருக்குது. அரித்மேட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணியில் வந்து 2019 தோல்வி அடைஞ்ச கூட்டணியில் இப்போ தேமுதிக இல்லை. தேமுதிகவுக்கு பரவலாக ஒரு 2.5% கூட்டணி ஓட்டுகள் இருக்குது எல்லா தொகுதியிலையும். அது இல்லாத போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அமமுக ஓட்டை பிரிக்கிறத பார்க்குறோம். அமமுக பல சவுத்தில் பல தொகுதிகளில், டெல்டாவில் பல தொகுதிகளில் பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டை பிரித்ததில் பலமான சேதம் வந்து அதிமுக அணிக்கு வந்ததை பார்த்தோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட அதே நிலைமை தொடர்றத பார்க்குறோம். அதே மாதிரி பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரியில ஒரு ரிஸ்க் இருக்கு. பாஜக பிடிக்காதவங்க இருக்காங்க. பாஜக அதிமுகவோட பாஜக அணி அமைச்சது அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால வந்து அந்த ரெண்டு பேரும் ஒழுங்கா ஒரு ஜெல்லாகி வேலை செஞ்சாங்களா, அந்த ஓட்டு கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆச்சான்றதுனால ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாமகவோட இருக்கிற உறவு வந்து அதுலயும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு கொடுத்ததுல வந்து பாமக வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா ஹாப்பியா இருந்தா கூட ஒட்டுமொத்த பாமக ஓட்டுகளும் அதிமுக டிரான்ஸ்பர் ஆயிருக்குமா, இல்ல அதுல கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்குமா, இல்ல பாமக வன்னியர்கள் தவிர இதர கம்யூனிட்டி பட்டியலினத்தவரெல்லாம் ஒன்றுபட்டு திரண்ட இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு போட்டுப்பாங்களான்ற போன்ற கெமிஸ்ட்ரி எல்லாம் அதுல பாக்குறோம். இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி தெற்க பாத்தீங்கன்னா தேவேந்திர குலவேளாளருக்கு பேர் கொடுத்த விஷயங்கள், அது மத்த கம்யூனிட்டியில எப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து அங்க அமமுக அங்க தெற்க ஓட்டை பிரிக்கிற விஷயங்கள், கடைசி நேரத்தில் அமமுகவுக்கு ஓட்டு போடாமல் இல்லை அதிமுகவை தோக்கடிக்கணும்னா நம்ம திமுகவுக்கு தான் போட்டாகணும்னு அமமுகவில் இருக்கிற சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிகள் அவர்கள் செய்த முடிவுகள் போன்ற காரணங்கள் பின்னாடி நம்ம கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுக வந்து கொஞ்சம் தைரியத்தோட, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டோட நமக்கு டெஃபினட்டாக நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறதா நினைக்கிறேன். அதே சமயம் அதிமுகவும் வந்து
ஏதோ தைரியம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அவர்களுக்கு என்ன நம்பிக்கைனா, நம்ம வந்து பலவிதமான கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம், எலெக்ஷன்ஸ் இருக்கும் போது வேளாண் கடன் ரத்து போன்ற விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்தோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மருத்துவ கல்வியில இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். கடன் ரத்து, நகை கடன் ரத்து, சுய உதவி குழு கடன் ரத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் அவர்கள் அதிமுக செய்த பிரச்சாரம், பப்ளிசிட்டி, அது போத் சோசியல் மீடியாவில் ஆகட்டும், டெலிவிஷன்ல ஆகட்டும், பிரிண்ட் மீடியாவில் ஆகட்டும், அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள், திமுக 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக நடந்து கொண்ட விஷயங்கள், இந்த மாதிரி போன்ற பல விஷயங்கள் அவங்க ஒரு பப்ளிசிட்டியில அவங்க ஒரு ஸ்டெப் அட்வான்டா இருந்தாங்க, ஒரு அட்வான்ஸா இருந்ததை பார்த்தோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்னன்னா, பணம் கொடுக்கறது ரெண்டு கட்சியும் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அது அதிமுக தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, மக்கள்கிட்ட நம்ம பேசுறதுலேயும் தெரிய ஒரு விஷயம்னா, அதிமுக சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா பணம் கொடுத்துருக்காங்க, அது யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டா போய் சேர்ந்துருக்கு, அந்த பணம் வந்து ஒரு கூடுதலா வந்து அதிமுக ஒர்க் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தங்களுடைய சாதனைகள் அல்லது வந்து தங்களுடைய செயல்பாடுகள், தங்களுடைய விளம்பரம், தாங்கள் கொடுத்த பணம் போன்றவை தங்களுக்கு உதவும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக அதிமுக நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக சார்பில் வந்து ஒரு அமைதியை மட்டும் காக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்தால் கூட அதை வெளிப்படையாக சொல்லிக்க முடியாதபடி ஒரு பார்க்கலாம் அப்படின்ற லெவலில் அவங்க இருக்காங்க. திமுகவில் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த கெமிஸ்ட்ரி, அந்த அரித்மெட்டிக் காரணமாக நிச்சயமாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. பல ஏரியாக்களில் வந்து ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்து அதிமுகவுக்கு எதிராக ஒர்க் பண்ணியிருக்கு. உதாரணமாக கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா, அருந்ததியர்கள், மற்ற மொழி சிறுபான்மையோர்லாம் கொஞ்சம் ஆன்டி ஏடிஎம்கேவா, இதுவரையும் ஏடிஎம்கேக்கு போட்டவங்க 2019க்கு முன்னாடி திருப்பி 2019 போலவே இப்போதும் ஒரு ஆன்டி ஏடிஎம்கேல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு போலரைசேஷன் மத்தியில் வட தமிழகத்தில் வன்னியர்களுக்கு எதிராக நடக்கிறது போன்ற பல விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்ம ஸ்வீப் பண்ணுவோன்ற நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால திமுக நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசுறாரு. முழு ஊரடங்கு தேவை இருக்காது, ஏன்னா முழு ஊரடங்குனாலே ஒரு மக்களுக்கு ஒரு பயமா இருக்கு, பொருளாதார ரீதியில ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குன்றதுனால அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விஷயமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு, எந்த அடிப்படையில இந்த கான்பிடென்ட்ல சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஸோ நம்ம இந்த விஷயங்களும் அவருடைய கான்பிடென்ட் காரணம் கூடுதல் கூடுதல் அவங்க நம்பிக்கை கொடுத்திருக்கிறது ஐபேக் கொடுத்திருக்குங்களா? ஐபேக் நிறுவனத்தினுடைய கணக்கீடு, அவங்களும் வந்து எக்ஸிட் போல் இன்னமும் நமக்கு வெளியாகல, ஊடகமும் நாம வந்து எக்ஸிட் போலே வந்து இன்னமும் அதற்கான தரவுகளை சேகரித்து கொண்டுதான் இருக்கும். சேகரித்து வைத்த நிறுவனங்களும் சிலது இருக்கு, அது 29 வரைக்கும் நமக்கு தடை இருக்கிறதுனால நம்ம வெளியிடாம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதீத நம்பிக்கை திமுகவுக்கு வர்ற அளவுக்கு ஐபேக் நிறுவனம் கொடுத்த அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? ஐபேக் நிறுவனம் கொடுத்த எக்ஸிட் போல் மட்டுமல்ல, ஐபேக் என்ற நிறுவனம் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அந்த விஷயத்த. அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து திமுக தோக்குன்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திமுகவுக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால அதை மட்டுமே ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு 2011 கருணாநிதி அவர்கள் இருந்தபோது தேர்தலெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் அப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஆக்சுவலா அந்த சமயத்துல கருணாநிதிட்ட வந்து என்ன சொன்னாங்க, உளவுத்துறை என்ன சொன்னாங்க, திமுக குறைந்தபட்சம் 135 இடங்கள்ல வெற்றி பெற்றோம்னு உளவுத்துறை சொன்னாங்க. ஆனா கருணாநிதி என்ன நினைச்சாரு, அந்த உளவுத்துறை அதிகாரிட்ட என்ன சொன்னாரு, நீங்க வந்து நான் ஆட்சியில இருக்கேன்ட்டு நீங்க இது மாதிரி சொல்றீங்க, பட் ஆனா மக்களுடைய அவங்க கூட்டணி கொஞ்சம் பலமா இருக்கு, ஸோ அந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்றதை பார்க்கறோம், அரித்மேட்டிக்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக ஒர்க் பண்றதை பாக்குறோம், நம்ம பல சாதனைகள்லாம் 2006-2011 செஞ்சுட்டா கூட கூட்டணி பலமா இருக்கிற ஒரு காரணத்தினால, தேமுதிக அந்த பக்கம் போயிட்ட காரணத்தினால டெஃபினட்டா அவர்களுக்கான வாய்ப்பு அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க மறுக்க முடியாது, நீங்க எனக்காக நீங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு வாங்கி ஒரு பக்கம் உளவுத்துறை ரிப்போர்ட்டை ஓரமா அவர் வச்சுட்டார். அவர் வந்து ஊகிச்சார், ஆக்சுவலா அவரு அந்த சமயத்துல அவர் ஊகிச்சார், வாய்ப்புகள் வந்து 50-50 தான் இருக்கு, உறுதியா வந்து திமுக வந்துடும் சொல்ல முடியாதுன்றது அவர் ஓரளவுக்கு ஊகிச்சதை நம்ம பார்த்தோம். பட் 2016 பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 1.1% எல்லாம் திமுக அணி வந்து ஆட்சியை இழந்தது. பட் அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி அமைச்சு தனியா போட்டி போட்டாங்க, மக்கள் நல கூட்டணி ஒரு 6% ஓட்டை பிரிச்சது ரொம்ப அட்வான்டேஜா போனதை நம்ம பார்த்தோம். ஆனா வெறும் ஐபேக்கோட அந்த என்கரேஜ்மெண்ட்டை வச்சே வந்து ஸ்டாலின் பேசுவார் சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு வேற வகையில பல தரவுகள், நீங்க சொல்ற மீடியா நிறுவனங்கள் பல எக்ஸிட் போல் எல்லாம் எடுத்திருக்காங்க, அவர்கள் வந்து இன்னும் வெளியிடாத வச்சிருக்காங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து தகவல்களை வந்து ஸ்டாலின் தரப்புக்கு தெரிவிச்சிருக்கலாம், நாங்க எடுத்த எக்ஸிட் போல இது மாதிரி இருக்கு, இல்ல அவர்களே வந்து திமுகவே ஐபேக்க கூட நம்பாம வேறு வகையில பல விதமான வகையில் அவர்கள் வேறு வகையில வந்து கூட அவங்க எடுத்திருக்கலாம், எக்ஸிட் போல்ஸ் எடுத்திருக்கலாம், வேறு ஏஜென்சியை என்கேஜ் பண்ணி எடுத்திருக்கலாம், அதன் மூலமா வந்த தரவுகள் வந்து திமுக ஆதரவாக இருந்திருக்கலாம். அதனால வந்து டெஃபினட்டா எந்த பல காரணங்கள்னாலதான் வந்து நான் சொன்ன காரணங்கள் உட்பட பல காரணங்கள், பணம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி இருக்குன்றதுல இன்னும் நமக்கு கிளியரா சொல்ல முடியல.
அது அதிமுக கொடுத்த பணமாகட்டும் திமுக கொடுத்த பணமாகட்டும் அதிமுக ஒரு ஸ்டெப் அதிகமாகவே ரொம்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஒரு எப்படி சொல்றது ஆங்கிலத்தில் சொன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க பணம் கொடுக்கறத வந்து ஒரு நிர்வனப்படுத்திட்டாங்க அதிமுக பணம் கொடுக்கறத நிர்வனப்படுத்திருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அதாவது அதை கரெக்டா எப்படி போய் ரீச் ஆனோ யாருக்கு ரீச் ஆனோ அந்த டார்கெட்டட் பீப்புள் யாரு நமக்கு அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு போடுறவங்க யாரு ஹலோ அவருடைய இணைப்புல சிறு பிரச்சனை இருக்கு. ஆ தொடர்ந்து பேசலாம் அதிமுக பேசலாம் அதிமுக அதிமுக ஓட்டு போடுறவங்க யாரு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க யாரு அதிமுகவோட அனுதாபிகள் யாரு நன்னிலையா இருக்கிற மக்கள் யாரு இவர்களுக்கு எப்படி நம்ம ஓட்டை அவங்க கிட்ட இருந்து எப்படி ஓட்டு வாங்க முடியும்னு ரொம்ப திட்டமிட்டு அழகா ஒரு நிர்வனப்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு ஒரு தரப்பு சொல்றதை நம்ம பாக்குறோம் ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரித்மேட்டிக்கும் கெமிஸ்ட்ரியும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த நெகட்டிவ் போலரைசேஷன் போன்ற விஷயங்கள் 10 வருஷம் இருக்கிற ஒரு ஆட்சியை மாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் ஜெயலலிதா இல்லாத ஒரு விஷயம் நீங்க இப்படி நான் சொன்ன உடனே அப்ப கருணாநிதி கூட தானே இல்ல திமுக அப்படி நீங்க சொல்லலாம் கருணாநிதி இல்லாத 2019 ஸ்டாலின் மின்மணி காமிச்சதுனால நான் அதை சொல்லல ஜெயலலிதா இல்லாத நீங்க வெற்றி பெறணும் ஸோ அதுதான் இங்க முக்கியம் இங்க அது வந்து இந்த தேர்தல் தான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் அக்னிபரீட்சையா இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த விஷயத்த நான் வந்து திமுகவுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா கருணாநிதி இல்லாம 2019 ஸ்டாலின் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு அதனால அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஜெயலலிதா இல்லாதனால ஒரு 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 வீட்டில் வேலை செய்யற ஒரு பெண்மணி வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்மணி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா வழக்கமா நான் ரெட்டைலைக்கு தாங்க போடுவேன் இந்த வாட்டி அம்மா இல்லைங்க அம்மா இல்லாதனால உதயசூரனுக்கு போட்டீங்கன்னு சிவகங்கையிலையும் சொல்றாங்க சென்னையிலையும் சொல்றாங்க கோயம்புத்தூர்லையும் சொல்றாங்க தஞ்சாவூர்லையும் சொல்றாங்கன்னா நம்மளுடைய நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது பல பேர்கிட்ட பல ஏரியாக்கள் இன்டராக்ட் பண்ணும்போது அப்போ ஜெயலலிதா இல்லாத ஒரு விஷயம் வந்து அதிமுகவை பாதிச்சிருக்கு பாஜகவோட அணி அமைச்சது அதிமுக ஒரு வகையில பாதிச்சிருக்கு அமமுக பிரிஞ்சு நிற்கிறது அதிமுக ஒரு வகையில பாதிச்சிருக்கு தேமுதிக இல்லாதது அதிமுக பாதிச்சிருக்கு பன்னீருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது அது வந்து நெகட்டிவ் போலரைஸ் பண்ணியிருக்கு பல இடங்கள் ஏரியாக்கள்ல இப்படியே வேளாண் சட்டத்தை வந்து ஆதரிக்கிறது வந்து அதிமுகவுக்கு எதிராக டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு ஓட்டு எதிராக வாங்கி கொடுத்துருக்கு அப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே நம்ம போறோம் நம்ம அதிமுகவுக்கு எதிரான விஷயங்கள் அதிமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் என்ன சொல்றோம் அவர்கள் கடன் ரத்து போன்ற விஷயங்களை திருப்பி நம்ம அந்த விஷயங்கள் சொல்றோம் பண டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதை சொல்றோம் அப்புறம் அவர்கள் விளம்பரப்படுத்தினது ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருந்து அதை சொல்றோம் இல்ல ஆன்டி இன்கமன்சி ஆன்டி இன்கமன்சி இருந்ததா சார் 10 வருஷம் ஆன்டி இன்கமன்சி தெரிந்ததா எடப்பாடியின் ஆட்சியின் மீதான விமர்சனம் இருந்ததா எடப்பாடி ஆட்சியின் மீது இருந்த விமர்சனம் என்று இல்லாமல் 10 வருடம் இருந்தது வந்து மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கு நான் சொன்ன அரித்மேட்டிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கே தவிர எடப்பாடியை மாத்தியானதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஜெயலலிதா இல்ல 10 வருஷம் ஆயிடுது அது வந்து வெளிப்படையா வந்து பல வாக்காளர்கள் சொல்லாட்டி கூட அவர்கள் என்ன வேணா ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் 10 வருஷம் ஆயிடுது ஜெயலலிதா இல்ல ஸோ ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்ன்ற எண்ணம் வந்து பல பேருக்கு இருந்தது அது அவங்க வெளிப்படையா சொல்லல 2019 தேர்தலுக்கு முன்னாடி யாராவது வெளிப்படையா நாங்கள்லாம் ஆன்டி மோடியா இருக்கோம் நாங்கள்லாம் ஆன்டி எடப்பாடியா இருக்கோம்னு சொன்னாங்களா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடி ஸ்டாண்ட் வந்து எவ்வளவு ஆழ இருக்கு தீவிரமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட இந்த தேர்தலையும் ஆன்டி எடப்பா ஆன்டி மோடி வேவு ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கீழ்மட்டத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற விஷயங்கள் தமிழகத்துக்கு விரோதமான மொழி கொள்கை அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்காத இருக்கிற விஷயங்கள் இப்படி பிஜேபிக்கு எதிராக பல விஷயங்கள் எப்படி அதிமுக எதிராக சொல்றோமோ அதே மாதிரி சொல்லிட்டே போலாம் நம்ம அதனால வந்து இங்க கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதிமுகவுக்கு எதிராக அரித்மேட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதிமுகவுக்கு எதிராக நெகட்டிவ் போலரைசேஷன் ஆஃப் தி காஸ்ட் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திமுக ஒரு ஸ்வீப் பொருள்ன்றதுதான் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு அதிமுகவுக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி கடன் ரத்து போன்ற விஷயங்கள் அவர்கள் செய்த சாதனைகள் வேளாண் மண்டலம் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து பணத்தை வந்து எஃபெக்டிவா ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வர செய்திகள் நமக்கு வர செய்திகள் அதெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால வந்து ஸ்டாலினுக்கு நம்பிக்கை கொடுக்குறது இயற்கை நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எஸ் அமைச்சர்கள் பட்டியல் எல்லாம் ஒண்ணு திமுக தரப்புல இருந்து சோசியல் மீடியாவில் அதிகமா பரவுது இது வந்து கடந்த காலங்கள்லாம் இந்த மாதிரி எதிர்கட்சிகளா இருந்தவர்கள் இந்த மாதிரி அமைச்சர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க ஆளுங்கட்சி தரப்புல அந்த மாதிரி நமக்கு வந்து வேற ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அல்லது என்ன ஏற்கனவே இருந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் கூட ஒரு சிலருக்கு சீட் இல்லாமல் வேறு சிலருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ன போது அந்த தரப்புல இருந்து பெருசா அந்த மாதிரி வரலையே எதுவும் பரவலையே அதாவது இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட திமுக இருந்த ரெண்டு தேர்தல் வந்து ஒன்று வந்து 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக தோற்ற உடனே அதிமுக ஆட்சியை கலைக்கிறாங்க அதிமுக ஆட்சியை கலைச்சி சட்டமன்ற தேர்தல் வருது
சட்டமன்றத்துல காங்கிரஸும் திமுகவும் பாதி பாதி இடங்களை பங்கிட்டு கொண்டு நிறுத்தலாங்க. ரொம்ப நம்பிக்கையோட ஆட்சிக்கு வந்துருவோம்ட்டு தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே வள்ளூர் கோட்டத்தை வந்து பதவியேற்புக்கள் ரெடி பண்றாங்க, போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுது, அந்த மாதிரிலாம் ரொம்ப மந்திரிகள் லிஸ்ட் எல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கிய திமுக ஒரு 10 பேர் யாரு மந்திரியா இருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ரெடியாகி கிட்டத்தட்ட அதிகாரிகள் எல்லாம் போய் கோபாலபுரத்துல கியூல நின்று கருணாநிதி அவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் முடிவு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அதுல வெற்றி பெற்றார். அவர் சொன்ன ஒரே விஷயம், தமிழ்நாடு முழுக்க போய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைப்பீர்கள் அப்படின்னு தான் கேட்டார் கேள்வி. திமுக காங்கிரஸை பார்த்து கேட்ட கேள்வி அதுதான். மக்கள் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுன்னு கரெக்டா வந்து ஓட்டு போட்டாங்க. அதன் மூலமாக அதிமுக வெற்றி பெற்றது. அதற்கப்புறம் திமுக ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த தேர்தல் வந்து 96. நிச்சயமாக 96 தேர்தலில் வந்து ஜெயலலிதா தோற்றுருவாங்கன்னு தெரியும். அவள் இவ்வளவு மோசமான தோல்வி, அவங்க வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாங்க. அந்த தோல்வி அடைவாங்களான்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த தேர்தலில் வந்து அவர்கள் கருணாநிதி அவர்கள் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து வெற்றி பெற்றார். அது நினைச்ச மாதிரியே என்னென்ன மந்திரிகள் லிஸ்ட் ஏற்கனவே அந்த சமயத்தில் வெளிவந்ததோ அவர்கள் தான் பெரும்பாலும் அந்த முக்கியமாக அதில் இருக்கிறவங்க, அந்த முன்னாடி இருக்கிறவங்க ஆற்காடி வீராசாமி, வீரபாண்டி, ஆறுமுகம், நம்ம ஒருசியாக பட்டியலை துரைமுருகன் ஒரு பட்டியலை வந்து நம்ம நேரு அப்படின்னு ஒரு பட்டியலை நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா. அந்த பட்டியல் இப்போ எப்படி ஒரு பட்டியல் வெளியே இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பட்டியல். ஆனால் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி முதல் 20 பேர்ல 10 பேர் பட்டியல் போட்டீங்கன்னா கருணாநிதி நம்ம நினைக்கிற அளவுக்கு கருணாநிதி பண்ணுவார். ஓரளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஊகிச்சா மாதிரிலாம் கருணாநிதி முடிவுகள் எடுப்பார். பத்திரிகைக்காரங்க ஊகிக்கிற மாதிரி, பொதுவாக பொதுமக்கள் ஊகிக்கிற மாதிரி இவங்க தான் இப்படிதான் கருணாநிதி பண்ணுவார்னா சில போது அது மாதிரி பண்ணுவார். ஆனால் ஸ்டாலினை நீங்க அந்த அளவுக்கு ஊகிக்க முடியாதுன்னு என்னோட அபிப்பிராயம். ஸ்டாலினோட முடிவுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் கொஞ்சம் வேற விதமா திங்க் பண்றவர். அவர் வந்து இந்த பீட்டன் பீட்டன் பாத் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு போன பாதையில இன்னொருத்தர் போறது அந்த பீட்டன் பாத்ல, அந்த பீட்டன் பாத்ல போகிறதுக்கு விரும்ப மாட்டார். யூ வுட் லைக் டு ஹேவ் அ சேஞ்ச் ஆக்சுவலா. அவர் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா விரும்புவார். ஒரு யங் பிள்ளைட்ட கொண்டுறதுக்கான முயற்சிகளை இறங்குவார். அதாவது கருணாநிதி மாதிரி அவ்வளவு எமோஷனலான சில முடிவுகள்லாம் வந்து ஸ்டாலின் எடுக்க மாட்டார். அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப மனசுல வந்து ரொம்ப பலவிதமான விஷயங்களை தீவிரமா யோசிச்சு ஆராய்ஞ்சு அந்த முடிவுகளை யாருக்குமே சொல்லாம கடைசியில தான் அந்த முடிவை வந்து அவர் வெளிப்படுத்துவாரு. அந்த முடிவுகள் வந்து பலர் எதிர்பாராத ஒரு விதமா இருக்கும். இந்த வாட்டி அவர் வந்து தேர்தலில் கொடுத்துருக்கிற பல சீட்டுகள் வந்து பலருக்கு அதிர்ச்சியான பல விஷயங்கள். எதிர்பார்க்கிற இடத்துல கொடுக்கல, எதிர்பாராத இடத்துல சில பேருக்குலாம் சீட் கொடுத்துருக்காரு. ஸோ பல விஷயங்கள், அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை அவர் கையாண்ட விதம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளையும் கையாண்ட விதம், அதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து அவருடைய அந்த ஸ்டேச்சரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரை நோக்கி வைக்கப்படுற சூழலை போன்ற விஷயங்கள், பாஜக அதிமுகவோட சோசியல் சமூக வலைத்தளத்தில் அவங்க வைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக போயிருந்தா கூட அவர் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த எலெக்ஷன்ஸ்ல வெற்றி பெறுவதன் மூலமாக இன்னும் ஒருபடி அதிகமா ப்ரூவ் பண்ணுவார். அது நமக்கு 2ஆம் தேதி தான் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் அப்படி வெற்றி பெற்று வந்தாரே என்றால், அப்படி வெற்றி பெற்று வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது என்றால், அவர் கொண்டு வர மினிஸ்ட்ரி வந்து நிச்சயமா துரைமுருகன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர, அதுல ஒரு மேஜர் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்க விரும்புவார். நிர்வாகத்திலையும் அதிகாரிகள் மட்டத்திலையும் அமைச்சர்கள் மட்டத்திலையும் ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்க விரும்புவார். என்ன காரணம் அப்படின்னா, 10 வருஷம் அவர் ஆட்சியில் இல்லாதது மட்டுமல்ல, அவருக்கே ஒரு சுய இன்ட்ரெஸ்டே இருக்கும். எதிர்காலத்துல வந்து திமுகன்றது வந்து உதயநிதியை நம்பி இருக்கிற ஒரு திமுகவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உதயநிதியை நம்பி இருக்கிற திமுக, உதயநிதிக்கான ஒரு ஸ்டேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா திமுக நல்லாட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுக நல்லாட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா திமுக நல்ல அமைச்சர்களை போட வேண்டிய அவசியம் இருக்கு. நல்ல அமைச்சர்களை போட வேண்டிய அவசியம் இருக்குன்னா ஸ்டாலின் வந்து இதற்காக ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நல்ல அதிகாரிகளை போட வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்துல திமுகவுடைய எதிர்காலம், அவருடைய மகன் வந்து கட்சியில் இருக்கார், அவருடைய எதிர்காலம், ஒட்டுமொத்த எதிர்காலம் அதை பார்க்கும்பொழுது இந்த வாட்டிக்கு ஒரு சேஞ்ச் அவர் கொடுப்பாரு கண்டிப்பா. இப்போ எழிலன் போன்றவர்கள் இருக்காங்க, எழிலன் போன்றவர்கள் வந்து உண்மையிலேயே திறமையானவர்கள், அவர்களுக்கான வாய் 1000 லட்சம் வின் பண்ணா நிச்சயமா அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுத்தே தீரணும். அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல்ராஜனோட பையன் இருக்காரு, தியாகராஜன் இருக்காரு, தியாகராஜன் போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பழைய ஆட்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இருக்கணும், திறமையானவங்க அங்கே இருக்காங்க, அவர்களையும் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் வந்தார்னா அவர் இந்த மாதிரி புதுமையும் பழமையும் கலந்த ஒரு கலவையா அவரோட அமைச்சரவை இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சோசியல் மீடியா விமர்சனங்கள், ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் நீங்களே மேற்கோள் காட்டி பேசுனீங்க. இன்னொரு தரப்பு ஒரு பெரிய ஒரு பார்வையை தொடர்ந்து திமுக திரு ஸ்டாலின் மீது வச்சுட்டே இருக்காங்க. ஜோதிட ரீதியா அவருக்கு வந்து ஜாதகத்துல அவரெல்லாம் முதல்வர் ஆக மாட்டார் அப்படின்ற விமர்சனத்தை சொல்லிட்டாங்க. ஏன் தலைவர் பெருமக்களே நிறைய பேர் அதிமுக தலைவர்கள் பேசுறது, எல் முருகன் தொடர்ந்து அதை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார் பாஜக தமிழக தலைவர், இதையெல்லாம் எப்படி பார்க்கறது சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க?
இல்லை இது வந்து நம்ம ஜோசியம்ன்றது வந்து ஒரு ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. நீங்கள் ஜோசியத்தை நம்பினீங்கன்னா அதில் வர்றதை நீங்கள் எடுத்துக்கலாம், நம்பாத இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து ஜோசியத்தை நம்புறவங்க ஜோசியத்தை நம்பும் உடனே முருகன் போன்றவர்கள் அதில் ஸ்டாலினுக்கான ஜோசியம் என்னன்னு பார்த்து சொல்கிறது அது அவங்களுடைய நம்பிக்கை. ஜோசியத்தை நம்பாதவங்க இருக்கலாம், ஸ்டாலின் ஜோசியத்தை நம்புறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அவருடைய ஒய்ஃப் வந்து கடவுள் பக்தி மிக்கவர், அவர் கோயில் கோயிலாக போகிறார். நிச்சயமாக அவரும் ஸ்டாலினோட ஜாதகத்தை பல பேர்கிட்ட ஜோசியர்கிட்டலாம் அவரும் காமிச்சிருப்பாரு, ஜோசியர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவர் ஸ்டாலினுக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஸ்டாலினோட ஒய்ஃபுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக ஜோசியத்தில் இருக்கும், அதை அவர் பார்த்துருக்கலாம். அவங்க அந்த அவங்க சொன்ன அவருக்கு அவங்களுக்கு சொன்ன ஜோசியர்கள் என்ன நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஸ்டாலினே வந்து ஜோசியத்தில் தனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையான்னு சொல்ல இருக்கா இல்லையான்னு சொல்லாத வரையும் நம்ம இதை பற்றின ஒரு குறித்த கருத்தை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஜோசியத்தை யார் நம்புறாங்களோ, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களோ, அவங்களுக்கு சொல்ற ஜோசியர்கள் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதை அவங்க நம்புறாங்க. ஸ்டாலினோட ஒய்ஃப் ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க, அந்த ஜோசியர் ஒரு விஷயம் ஸ்டாலினுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாலின் குடும்பம் அதை நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதனால நம்ம அதை பத்தி ஒரு கமெண்ட் அடிக்க முடியாத நிலையில நம்ம இருக்கோம். நம்ம எஸ் மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்றத May 2 ரிசல்ட்டுக்கு பிறகு பார்ப்போம். நிச்சயமா அதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். அதற்கு பிறகு யார் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்பது தெரிய வரும். நிறைய விஷயங்கள் பேசி சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்ல வரேன், அதாவது அதிமுகவுடைய அந்த தேர்தலை நோக்கி போகும்போது அதிமுக எடுத்து வச்ச அந்த பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அது ஒரு செய்தி போன்றே திமுகவை டேமேஜ் பண்ற பல விஷயங்கள்லாம் கொடுத்த விஷயங்கள். அப்புறம் வந்து முதல்வருடைய அம்மாவை குறித்து ராஜா பேசிய போது அதை குறித்து எழுந்த எதிர்வினைகள், அது உருக்கமாக வந்து எடப்பாடி பேசியது போன்ற பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து கீழ் லெவலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து வந்த விளம்பரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவும், ஸ்டாலினோட பேச்சுக்கள் கூட பல இடங்களில் வந்து ரொம்ப டீசெண்டாகவும் கண்ணியமாகவும் இருந்ததை நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அவர் தரப்புல ராஜா பேசின ஒரு விஷயம் தவிர பார்த்தீங்கன்னா, லியோனி போன்றவர்கள் பேசின தவிர பார்த்தீங்கன்னா, மற்றபடி அவர்கள் வந்து ஸ்டாலினோட பேச்சும் அந்த திமுக தரப்புல வைக்கப்பட்ட விமர்சனங்களும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ அதிமுக வந்து விளம்பரங்கள் மூலமாக எந்த அளவு மக்களை சென்று அடைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பண டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு அதிமுக தேர்தலான்றது இன்னொரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி 2nd தேதி என்ன மக்கள் முடிவு வச்சிருக்காங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். எஸ் சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பிரியன் சார். தேங்க்யூ. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.